ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கேலண்டரில் இருந்து காணாமல் போன 11 நாட்களை பற்றி தான். இன்றைக்கி தேதி மார்ச் 2. இன்றைக்கி நைட் நாம் தூங்கிட்டு மார்னிங் எந்திரிச்சோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி தேதி மார்ச் 3 தான் இருக்கும். இதுவே 11 நாள் தாண்டி மார்ச் 14 தேதியாக இருந்தால் எவ்வளோ ஷாக்கிங்காக இருக்கும். இதே ஷாக்கிங் தான் 1752 வருஷம் மக்களுக்கும் ஏற்பட்டுச்சு. எதனால் இப்படி ஆச்சு? அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு வந்துடலாம். அப்போ தான் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்ஷியன் டைமில் ஒரு கண்ட்ரிலையும் ஒரு மாதிரியான கேலண்டரை வந்து ஃபாலோ பண்ணாங்க. இனிஷியலாக சோலார் கேலண்டர்ஸ், அதாவது பருவநிலை மாற்றங்களை பேஸ் பண்ணி வந்துட்டு அவங்க காலத்தை கணிச்சாங்க. அதாவது வந்து வின்டர் சீசன், சம்மர் சீசன், ரெய்னி, ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து அவங்க கேலண்டர் மேக் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில கண்ட்ரியில் லூனார் கேலண்டர், அதாவது அந்த நிலாவோட ஷேப், அதாவது பௌர்ணமி, அமாவாசை, அந்த இன்பிட்டுவின் டைமிங்கில் அந்த நிலாவோட ஷேப் எப்படிலாம் மாறுதோ அதை வந்து அப்சர்வ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் மேத்தமேட்டிக்கலாக எதையோ ஒரு அல்காரிதம்லாம் ஃபாலோ பண்ணி எந்த மாதிரியான கேலண்டருமே அந்த காலத்தில் இல்லை. அப்போ தான் கிமு 45 வந்துட்டு ரோமன் கண்ட்ரியில் அப்போ அரசராக இருந்த ஜூலியர் சீசர் வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கேலண்டரை வந்துட்டு அவர் மேக் பண்ணுறாரு. ஸோ அது எது பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம்ல, பூமி வந்து சூரியனை சுற்றி வர்றதுக்கு வந்துட்டு 365 நாள் வந்து ஆகுது, அதாவது 365.25 நாட்கள் வந்து ஆகுது. ஸோ அதை தான் வந்து ஒரு 4 வருஷமாக சேரும்போது அந்த 0.25 அப்படின்றது 0.25+0.25+ அந்த 4 ஆட் பண்ணும்போது அது 1 கன்சிடர்ட் ஆகும். ஸோ 366 ஆகும். ஸோ அதை தான் நம்ம வந்து லீப் ஆண்டு அப்படின்னு சொல்லி பிப்ரவரி 28 இருக்கிறத வந்துட்டு 4 ஒரு தடவை பிப்ரவரி 29 நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த கேல்குலேஷனை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு அந்த ஜூலியர் சீசர் வந்து அப்போ ஒரு ஸ்டாண்டர்டான கேலண்டரை வந்துட்டு ஃபாலோ பண்ணாங்க. ஸோ இதுதான் வந்து ஜூலியன் கேலண்டர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த கேலண்டர் தான் ரொம்ப வருஷமாக வந்து மக்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அதில் என்ன எரர் இருக்கு அப்படின்னா, பூமி வந்து சூரியனை சுற்றி வர்றதுக்கு எக்ஸாக்டாக 365.25 அந்த டேஸ் வந்து கிடையாது. எக்ஸாக்டாக நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 365.24219904949 இப்படி எக்ஸாக்டாக இந்த டேஸில் தான் வந்துட்டு பூமி வந்து சூரியனை வந்து எக்ஸாக்டாக சுற்றி வருது அப்படின்றத பின்னாடி கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி பாப் கிரிகோரி அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, 1582 வருஷம் கிரிகோரியன் கேலண்டர் அப்படின்னு சொல்லி உருவாக்கினார். ஆக்சுவலி என்ன அப்படின்னா, ஜூலியர் சீசர் உருவாக்குனது ஆக்சுவலி கரெக்டு தான். பட் அவர் என்ன பண்ணிட்டாரு, இவ்வளோ பெரிய வேல்யூவாக இருக்கு இல்லையா, 365.24221, இதை வந்து அவர் ரவுண்ட் ஆஃப் பண்ணி 365.25 வந்து அவர் மாற்றிட்டார். ஸோ அந்த இடத்துல அந்த ரவுண்ட் ஆஃப் பண்ணதுனால இந்த 2 கேலண்டருக்கும் இடையில வந்துட்டு டைம் டிஃப்ரென்ஸ் வந்து ஆக ஆரம்பிச்சது. அப்படி இந்த 2 கேலண்டருக்கும் இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ ஆகுது அப்படின்னா 11 நிமிஷம் டிஃப்ரென்ஸ் ஆகுது. இதையே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு 128 வருஷம் போயிடுச்சு அப்படின்னா ஒரு 1 இந்த 2 வந்து டிஃப்ரெண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இனிஷியலாக வந்து நார்வே, ஃப்ரான்ஸ் அந்த மாதிரி மக்கள்லாம் வந்து கிரிகோரியன் கேலண்டரை வந்து ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற பெரிய நாடுகள் வந்து அதை இனிஷியல் டைமில் அக்செப்ட் பண்ணல. அவங்க வந்து பழசாக ஃபாலோ பண்ண அந்த ஜூலியன் கேலண்டரை தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது மாதிரி ஜூலியன் கேலண்டரும் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து 10 தான். ஸோ அதை தான் வந்து அவங்க செப்டம்பர் SE, அதை தான் 7 அப்படின்றத ரெஃபர் பண்ணுறதுக்கு தான் செப்டம்பர், அக்டோபர் வந்து 8, நவம்பர் N, ஸோ 9, அண்ட் டிசம்பர் D, 10. ஸோ இந்த மாதிரி பேசிஸில் மொத்தமே 10 தான் வந்து அவங்க வச்சுருந்தாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு மாதம் வந்துட்டு மார்ச்சாக தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஜூலியர் சீசர் ஜான் அண்ட் ஃபெப்ரவரியை வந்து ஆட் பண்ணார். அதனால தான் லீப் வருஷத்தில் ஒரு டே வந்து மிச்சமாகும்போது அதை ஃபெப்ரவரி எண்டில் போய் சேர்க்குறோம். பிகாஸ் அந்த காலத்தில் வந்து ஃபஸ்ட்டு மாதம் மார்ச்சாக இருந்தது, கடைசி மாதம் டிசம்பராக இருந்ததை இவர் ஜான் ஃபெப்னு 2 ஆட் பண்ணதுனால ஃபெப்ரவரி கடைசியில் அந்த தேதியை வந்து அவங்க ஆட் பண்ணிக்கிட்டாங்க. இதையே தான் வந்துட்டு கிரிகோரியன் ஃபாலோ பண்ணார். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஜான்வரி 1 அந்த மாதிரி அதுதான் வந்து நியூ இயர் 1 அப்படின்றத வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ இப்படி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறதுனால மக்களுக்குள்ளே வந்து நிறைய கன்ஃபியூஷன் வர ஆரம்பிச்சுது. இந்த கேலண்டர் யூஸ் பண்ணலாமா, அந்த கேலண்டர் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1752 வருஷம் வந்து அப்போ பிரிட்டிஷ் ஆட்சி பண்ண கிங் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம கிரிகோரியன் கேலண்டரே ஃபாலோ பண்ணலாம், அதுக்கு மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ஸோ அந்த டைம் வந்து அரசு வந்து ஒரு 3 முடிவு எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு முடிவு என்ன அப்படின்னா, கேலண்டர் வந்துட்டு ஜூலியன் கேலண்டர்லேருந்து கிரிகோரியன் கேலண்டரை நம்ம மாற்ற போகிறோம். இது வந்து 1st டிசிஷன். 2nd டிசிஷன் என்ன அப்படின்னா, நியூ இயர் வந்து இனிமேல் மார்ச் கிடையாது, ஜான் 1 தான் வந்துட்டு நியூ இயர் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இந்த 2 வந்து பெரிய லெவலில் எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த 2 கேலண்டருக்கும் இடையில 11 வந்துட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த 11 வந்து அவங்க காம்பன்சேட் ஆகணும். ஸோ அந்த காம்பன்சேட் பண்ணி ஆகணும் அப்படின்ற சிச்சுவேஷன் வந்து அவங்க கவர்மெண்ட்டுக்கு வந்து பெரிய நெருக்கடியை வந்து கொடுக்குது.
அது என்ன அந்த 11 days, அது எப்படி 11 days வந்து டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போ இந்த இமேஜ் பாருங்கள், அதில் ஒரு கால்குலேஷன் பண்ணிடுவேன். ஸோ அது எப்படி அப்படின்னா, இப்போ ஜூலியன் கேலண்டர் டேஸ் இருக்கு இல்லையா, அந்த டேஸ்க்கும் கிரிகிரியன் கேலண்டர் டேஸ் அந்த 365.25 அந்த 365.2421 அந்த பெரிய டிஜிட்டை வந்து கழிக்கும்போது இந்த வேல்யூ தான் வருது. ஓகேயா, இந்த வேல்யூவை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, இந்த பழைய கேலண்டர் அதாவது ஜூலியன் கேலண்டரை ஃபாலோ பண்ண ஆரம்பித்த அந்த வருஷம் இருக்கு இல்லையா, அந்த வருஷத்துலேருந்து இப்போ ப்ரெசென்ட் 1752, ஸோ இதை மைனஸ் பண்ணும்போது வர இயரோட ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது அவங்களுக்கு வந்துட்டு அந்த 11 point அந்த வேல்யூ கிடைக்குது. ஸோ அதுதான் வந்து 11 days. ஸோ இதுதான் வந்து அந்த 11 days டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த டிஃப்ரென்ஸை தான் அவங்க காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அப்போ டிசைட் பண்ணாங்க. ஸோ இந்த இஷ்யூ வந்து அங்கே 1752 வருஷம் வந்து செப்டம்பர் மாதம் நடந்துட்டு இருந்தது. ஸோ சடனாக வந்து கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அதாவது என்னன்னா செப்டம்பர் 2 அன்னைக்கு அடுத்து வர்றது செப்டம்பர் 3 கிடையாது, செப்டம்பர் 14 அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ மக்கள் வந்து செப்டம்பர் 2 வந்து வெனஸ்டே, அன்றைக்கி நைட்டு தூங்கின மக்கள் அடுத்த நாள் மார்னிங் எழுந்திரிச்சாங்கன்னா அவங்களுக்கு செப்டம்பர் 3 காணாமல் போயிடுச்சு, செப்டம்பர் 14 இருக்குது. ஸோ மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பயங்கரமாக ஷாக் ஆகி அங்கங்கே ப்ரொட்டஸ்ட் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் இழந்த எங்கள் 11 நாட்கள் வந்து எங்களுக்கு திரும்ப கொடுங்க அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து நிறைய இடங்களில் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு மக்களை வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த 11 நாட்களுக்கு உண்டான அந்த சேலரி எல்லாத்தையுமே வந்து மக்களுக்கு நாங்கள் ப்ராப்பராக கொடுத்துட்றோம், அது வந்து உங்களை எந்த வகையிலுமே அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு எப்படியோ ஒரு வழியாக வந்துட்டு மக்களை வந்து கன்வின்ஸ் பண்ணி தான் அந்த 11 நாட்களை வந்துட்டு கேலண்டர்லேருந்து தூக்கிட்டாங்க. ஸோ இப்போ கூட நீங்கள் கூகுளில் போய் டைப் பண்ணி பாருங்கள், அதாவது 1752 வருஷம் செப்டம்பர் அந்த கேலண்டரை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1 2 அடுத்து 3 இருக்காது, 14, 15, 16 அப்படின்னு சொல்லிட்டு 30 வரை இருக்கும். ஸோ அந்த வருஷத்தில் மட்டும் செப்டம்பர் மாதத்துக்கு 30 கிடையாது, வெறும் 19 தான். ஸோ இந்த 11 வந்து கேலண்டரில் மட்டும் இல்லை வரலாற்றிலிருந்தே முற்றிலுமாக அழிக்கப்பட்டுருச்சு. அப்படி ஒரு தேதி அப்படின்றதே வந்துட்டு வரலாற்றில் இல்லாமலே போயிடுச்சு. இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது உங்கள் ட்வின் டாக் தமிழ்.